வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாசகசாலையின் கவிதை இரவு 21 நிகழ்வு. இன்றைக்கி வந்து நம்ம கவிஞர் கலாப்ரியா அவர்களோட கவிதைகள் வந்து பார்க்க போகிறோம். கலாப்ரியா அவர் பார்த்திங்கன்னா நவீன தமிழ் கவிதையின் 2 கட்ட கவிஞர்களை வந்து முக்கியமான ஒருத்தர்னு கூட சொல்லலாம். இவரோடது வந்து கவிதைகள் வந்து தனித்துவமாக ஒரு விசேஷமான வடிவங்கள் கூட சொல்லலாம். நெகிழ்ச்சியாக நம்ம படி வாசிக்கும் போது நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான கட்டமைப்புமே, அது மட்டும் இல்லாமல் தனி கவிதை மொழி, அழகுபட ஒரு கவிதை கூறல் இருக்கும் அவரோட கவிதைகளில். மேலும் நான் வாசிக்கும் போது லைக் அவரோட கவிதைகள் வந்து நம்மளுக்கு காட்சிப்படுத்தும் தன்மையாக, காட்சிகளாக வந்து நம்ம உலகத்தை காட்சிகளாக விரையும் உலகம் அவரோட கவிதைகளை நம்மளுக்கு தெரிஞ்சுது. மேலும் அவரோட கவிதைகளில் ஒரு பண்பியல்பு, மன எழுச்சி கொண்ட கவிதைகளாக இருந்தது. இன்றைக்கி அவரோட கவிதைகளில் வந்து நான் என்னோட இணைஞ்சிருக்குமாறு நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவரோட முதல் கவிதை வந்து மறதி. நம்ம எல்லாத்துமே வந்து ஒரு சிலருக்கு அந்த மறந்து போகிற இயல்பு வந்து மனிதருக்கு வந்து இயல்பு தான். இருந்தாலும் மறதிங்கிற கவிதையில் வந்து கவிஞர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். மறதி, ஆஃபீஸில் அடுத்தவருடன், ஹோட்டலில் சர்வருடன், தியேட்டரில் நண்பனுடன், அடுக்கலையில் மனைவியிடம் சண்டையிட்ட கோப தொடர்ச்சியுடன், ஒரு கால் உடைந்த நாற்காலியில் உறுத்தலாய் அமர்ந்தவன் விழுந்தேன். முறைக்கும் என்னை அந்த 3 கால் ஜென்மம், உன்னை தூக்க 4 உதவாக்கரையாவது வேண்டுமென்றது. முறைக்கும் என்னை அந்த 3 கால் ஜென்மம், உன்னை தூக்க 4 உதவாக்கரையாவது வேண்டுமென்றது. கோபம்ங்கிறது வந்து எல்லாத்தோட குணம்னே சொல்லலாம். அதாவது ஒரு எந்த இடத்துல யார் கோபப்படுவான்னு யாருக்குமே தெரியாது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கோபத்தை கட்டுப்படுத்திக்க தான் செய்யணும். எல்லாத்து மேலேயும் அந்த கோபத்தை காமிச்சிட்டு வரும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து திருப்பி அது நம்மளையே வந்து அது எதிர்வினையாக அமையும். அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கோபத்தை கட்டுப்படுத்திட்டு அவங்க செய்த தவறுகளை வந்து மறந்துட்டு திருப்பி அவங்களுக்கு திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து ஒரு நல்ல விஷயமும் கூட, ஒரு நல்ல பண்புன்னு கூட சொல்லுவேன். ஒரு சிலர் வந்து கோபத்தில் வந்து தன்னையே மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட இதுக்கு வந்து அதுக்கப்புறம் கோபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வர பின்விளைகளால் தான் நம்மளை நம்மளே உணர்ந்துக்குவோம். கவிஞர் கலாப்ரியா சொல்கிற மாதிரி, அதாவது உன்னை தூக்க வந்து 4 கால் இருந்தால் தான் அந்த 4 உட்கார முடியும். யோசிக்காமல் ஏதோ ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலிருந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பாடமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் தான் நான் சொல்லுவேன். அடுத்த கவிதை வந்துட்டு விதி. அந்தி கருக்களில் இந்த திசை தவறிய பெண் பிறவை தன் கூட்டுக்காய் தன் குஞ்சுக்காய் அலைமோதி கரைகிறது. எனக்கு அதன் கூடு தெரியும், குஞ்சு தெரியும், இருந்தும் எனக்கு அதன் பாஷை புரியவில்லை. அந்தி கருக்களில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் தன் குஞ்சுக்காய் அலைமோதி கரைகிறது. எனக்கு அதன் கூடு தெரியும், குஞ்சும் தெரியும், இருந்தும் எனக்கு அதன் பாஷை புரியவில்லை. எல்லாரும் சொல்கிறது விதி வலியதுன்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறத வந்து என்றைக்குமே நடக்காது. நம்ம ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு போராட்டம் பண்ணி தான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை அடைய வேண்டும். அதாவது ஒரு செயலுக்கு வந்து நம்மளுக்கு வேறு யாராவது உதவணும் நினைத்தாலும் கூட அந்த செயல் வந்து நமக்கு வந்து சேரணும்னா அதுக்கான தகுதியும் இல்லை போராட்டங்களும் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வந்து சேரும். கவிஞர் கலாப்ரியா சொல்கிற மாதிரி எனக்கு அது அதோட பாஷை தெரியலை, அதாவது எனக்கு அது உதவ முடியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட அந்த இடத்துல நம்மளை அந்த செயலை வந்து புரிஞ்சிக்க முடியாதப்போ நம்ம வந்து அது யாருக்குமே அந்த உதவிகள் வந்து போய் சேராது. ஒரு செயலை நம்ம ஈடுபடுறோம், உதவியாக இருக்கட்டும், அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு செயலை ஈடுபடுறோம்னா அதை நம்ம முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம விதியை வெல்ல முடியும். புரியாமல் ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டாலும் நம்ம விதியிடம் தோற்று தான் போவோம். அடுத்த கவிதை வந்து இந்தியா எனது சுதந்திர இந்தியா. நம்மளுக்கு 1947 வந்து சுதந்திரம் கிடைத்ததாக சொல்கிறாங்க. இருந்தாலும் யாருமே நம்ம சுதந்திரமாக வாழ்கிறோமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இன்னும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கான முழுமையான சுதந்திரம் வந்து கிடைக்கவே இல்லை. இந்தியா எனது சுதந்திர இந்தியா. நிலாவை காட்டி மியாவை காட்டி நாயை அழைத்தால் வந்த ஓநாய்களிடம் உண்ண மறுத்த குழந்தையை தின்ன கொடுத்து திரும்பினாள் அம்மா. நிலாவை காட்டி மியாவை காட்டி நாயை அழைத்தாள் வந்த ஓநாய்களிடம் உண்ண மறுத்த குழந்தையை தின்ன கொடுத்து திரும்பினாள் அம்மா. நடைமுறை சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை வந்து வாழ்வது நம்ம ரொம்ப கடினமான விஷயந்தான். நம்ம சமுதாயத்துடன் ஒத்து போகலைன்னா அது நம்மளை வந்து சமுதாயத்திலேருந்து அப்புறப்படுத்திடுவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க, நீ இந்த சமுதாயத்துக்கு வந்து தகுதியானவன் இல்லை. அதாவது மக்கள் வந்து என்ன பார்க்குறாங்களோ இல்லை, எல்லாரும் ரோமில்
இருக்கும்போது ரோமர்களோட தான் இருக்கணும், அதாவது அவங்கள போல தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. மக்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படிங்கிறத வந்து ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. இந்த கவிதையை படிக்கும்போது வந்து எனக்கு தோண ஒரே ஒரு கேள்வி தான் வந்து, தேசம் எங்கே செல்கிறது? நான் அது யாருக்குமே விடைக்கிட்டால் கேள்வி தான். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோங்கிறது ஒரு முடிவில்லா ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த முடிவு முடிவு அந்த விஷயத்துக்கும் வந்துட்டு முடிவு தேடுறதுக்கு யாரும் யோசிக்கிறது இல்லை. நல்லதை யோசிக்காமல் எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன் தான் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கவிதை வந்து ரன் வைல்ட் ரன் ஃப்ரீ. ஆங்கிலத்தில் தான் தலைப்பு கொடுத்துருக்காரு கவிஞர் கலாப்ரியா. ரன் வைல்ட் ரன் ஃப்ரீ. சுதந்திரமாய் ஓடுங்கள், மூர்க்கத்தனமாய் ஓடுங்கள், ரம்மியில் இணை சேரும் கடைசி நேர பரபரப்புக்காய் காத்திராதீர்கள். விதி வலியது, அத்தனை ஜோக்கர்களும் நமக்கே வராது. சுதந்திரமாய் ஓடுங்கள், மூர்க்கத்தனமாய் ஓடுங்கள், ரம்மியில் இணை சேரும் கடைசி நேர பரபரப்புக்காய் காத்திராதீர்கள். விதி வலியது, அத்தனை ஜோக்கர்களும் நமக்கே வராது. இந்த நூற்றாண்டு இன்னும் முடியவில்லை, இன்னும் சீரழியவில்லை. இந்த நூற்றாண்டு இன்னும் முடியவில்லை, இன்னும் சீரழியவில்லை. என் மனைவி என்னை மட்டுமே விரும்புகிறாள். அவளின் ஆடுதன் செட்டுக்கு ஜோக்கர் கிடைக்காத வரை அவள் பத்தினியாயிருப்பாள். என் மனைவி என்னை மட்டுமே விரும்புகிறாள். அவளின் ஆடுதன் செட்டுக்கு ஜோக்கர் கிடைக்காத வரை அவள் பத்தினியாயிருப்பாள். இந்த நூற்றாண்டில் இன்னும் எல்எஸ்டிக்கு ரேஷன் வரவில்லை. ஏ சர்டிஃபிகேட் படங்களில் இன்னும் பெண்கள் ஆடையுடன் வருகிறார்கள். என் வேலை வாய்ப்புக்கு பணத்தையே லஞ்சம் கேட்கிறார்கள். சகோதரியின் பத்தினித்தனத்தை கேட்கவில்லை. இந்த நூற்றாண்டில் இன்னும் கவிதை எழுதுகிறார்கள். இந்த நூற்றாண்டில் இன்னும் கவிதை எழுதுகிறார்கள். வெறுமே அப்பாவித்தனமாய் முத்தமிடுகிறார்கள். கடித்து குதிர தெரியவில்லை. நிறைய பேர் நார்மலாக இருக்கிறார்கள். எல்லா தியேட்டர்களும் ரவீந்திர சரபராகவில்லை. அடுத்த நூற்றாண்டில் இதற்கெல்லாம் என்ன உத்தரவாதம்? அது வருவதற்குள் ஓடிவிடுவோம். எங்கேயாவது எப்படியாவது சுதந்திரமாய் மூர்க்கத்தனமாய். கவிஞர் சொல்கிற மாதிரி ஆங்கிலத்தில் வந்து ரன் வைல் ரன் ஃப்ரீ அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காரு. சுதந்திரமாய் மூர்க்கத்தனமாய் இருக்க வேண்டும்னு. இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த நூற்றாண்டு வந்து போன நூற்றாண்டுலேருந்து மிகவும் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே வந்து சந்திச்சிருக்கோம். இப்போது அடுத்து வர நூற்றாண்டு, அதாவது நம்ம 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறோம், அடுத்து வர 22ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்கும்னா நம்ம கற்பனையில் கூட நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு நம்மளை எல்லாத்துக்கும் காமனாக சொல்கிறது என்னென்னா ஒரு 80s kids 90s kidsன்னு சொல்லுவாங்க, 2K kidsன்னு வந்து அது வந்து வழக்கமாக எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறது. இந்த மூன்று தலைமுறைகளுக்குமே வந்து வித்தியாசங்கள் வந்து நிறையா இருக்குது. ஒரு மூன்று தலைமுறைகளுக்குள்ளேயே, அதாவது 10 ஆண்டுகள்லேயே இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது, ஒரு நூற்றாண்டு இல்லை அடுத்த நூற்றாண்டு வரும்பொழுது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மாறி இருப்பாங்க, மக்களோட மனங்கள் எப்படி மாறி இருக்கும், எதிர்பார்ப்புகள் வந்து எந்த மாதிரி இருக்கும், அதை ஒவ்வொருத்தரும் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதற்கான விஷயங்கள் வந்து யாருமே செய்யறதில்லை. இந்த கவிதையில் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த ஒரு வரிகள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மனைவி என்னை மட்டுமே விரும்புகிறாள். அவளின் ஆடுதன் செட்டுக்கு ஜோக்கர் கிடைக்காத வரை அவள் பத்தினியாக இருப்பாள். இந்த நூற்றாண்டில் வந்து பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இன்னும் வந்து பெண் அடிமைத்தனம் வந்து ஆங்காங்கே இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது ஆண்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் பெண்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கான விஷயத்தை அவங்களே யோசிக்கிறாங்களா அப்படிங்கன்னா ரொம்ப சொற்பமான பெண்கள் தான் யோசிக்கிறாங்க, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அடுத்த கவிதை வந்து சட்டங்கள். இதுவும் வந்துட்டு சமுதாயத்தை சார்ந்தது, இப்போது நிகழ்கால அரசியலை சார்ந்த ஒரு கவிதைன்னு நான் சொல்லுவேன். சட்டங்கள். பேச மறுத்த கிளிக்கு தண்டனையாய் இலவ மரத்தில் கூண்டை கட்டிப்பூ. பேச மறுத்த கிளிக்கு தண்டனையாய் இலவ மரத்தில் கூண்டை கட்டிப்பூ. வெள்ளம் கொண்டு போகாத கிணற்று நீரை கண் திறக்காத நாய்க்குட்டிகளை காகமாய் போட்டு வெளிக்கொண்டு வா. வெள்ளம் கொண்டு போக முடியாத கிணற்று நீரை கண் திறக்காத நாய்க்குட்டிகளை காகமாய் போட்டு வெளிக்கொண்டு வா. நவகிரகத்தனமாயின்றி வரிசையாய் கல்லறைகள் உள்ள இடுகாட்டில் எரித்து போட என்னை மட்டும் விட்டு போ நீ. நவகிரகத்தனமாயின்றி வரிசையாய் கல்லறைகள் உள்ள இடுகாட்டில்
எரித்து போட எண்ணெய் மட்டும் விட்டு போனி. மக்கள் வந்து மக்களாக வாழ்கிறான்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். யாரோ ஒருத்தருக்கு அடிமையாக எனக்கு இவங்க நல்லது பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்பிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு பல சட்டங்கள் இருக்கிறது. சட்டத்தை மீறுவோர் வந்து கண்மூடித்தனமாக மூர்க்கமாக வந்து தண்டிக்க தான் படுவாங்க. அதாவது அவங்களுக்காக நம்மளுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து இல்லை, அவங்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு வந்து மக்கள் எதிர்ப்பை காண்பிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் வந்து மக்கள் வந்து அப்புறப்படுத்த தான் செய்கிறாங்க. அதாவது வெள்ளம் கொண்டு போகாத கிணற்று நீரை கண் திறக்காத நாய்க்குட்டிகளை காகமாய் போட்டு வெளிக்கொண்டு வா. ஒரு திட்டம் வந்து அவங்களுக்கு வேணும்னா அதுக்கு வந்து எத்தனை மக்களையும் வழி கொடுக்க வந்து தயங்கவே மாட்டாங்க. குறுக்க வர்றவங்களை அப்புறப்படுத்திட்டு ஒரு லாரி வந்து மேலே மோதுகிற மாதிரி மோதி சென்று கொண்டு தான் இருப்பாங்க. அடுத்த கவிதை வந்து ரொம்ப வந்து ஒரு கொடுமையை அப்படிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையிலேயே கொடுமைங்கிறதா நான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பசி. இந்த கவிதை உங்களுக்கு புரியாமலே போகட்டும். சாகுந்தல கர்ப்பமாய் நான் தங்கி கொண்டே இருப்பேன். இதை பேச பழகும் முன் குழந்தைக்கு தெய்வம் தெரியும், புதையல் இருக்கும் இடம் தெரியுமாம். பிச்சைக்காரியின் பிள்ளைகள் பேசத் தொடங்கும் முன்னையே விரைத்து சாகும், பசிக்கு வழி சொல்ல பாஷையின்றி. பிச்சைக்காரியின் பிள்ளைகள் பேசத் தொடங்கும் முன்னையே விரைத்து சாகும், பசிக்கு வழி சொல்ல பாஷையின்றி. இந்த கவிதை பேச தொடங்கும் முன் சசி இதை வீசி எறிவாள். இந்த கவிதை உங்களுக்கு புரியாமலே போகட்டும். கவிதை வாசிக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு சில கவிதைகள் வந்து எடுத்த வாசித்த ஒரு கணமே ஒரு முறையே வந்து புரியாது. இரண்டு மூன்று முறை வாசிக்கும் பொழுது தான் கவிதையும் புரியும். இரண்டு மூன்று முறை நம்ம யோசித்து பார்க்கும்போது தான் நம்மளோட வாழ்க்கையும் புரியும். உண்மையாலுமே வந்து அந்த பசின்னு வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து அந்த பசியாலேயே உயிர் விட்டுடுறாங்க. இது வந்து நம்ம நாட்டோட வந்து பல நகரம் தாண்டி எல்லா இடங்கள்லையுமே இருக்க ஒரு கொடுமை தான். இதை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வயிறு நம்பினா போதும், என் குடும்பம் பசியாறுனால் போதும் அப்படிங்கிற பட்சத்திலேயே யோசிச்சு எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பசி அப்படிங்கிற கொடுமையை வந்து என்றைக்கு தீரும்னா உழைப்பு வந்து எல்லா தட்டு மக்களிடம் சென்று அந்த உழைப்புக்கு வந்து தகுந்த ஊதியம் வந்து மக்களுக்கு செல்லும்போது மட்டுமே வந்து பசிங்கிற கொடுமை வந்து தீரும். அடுத்த கவிதை வந்து பை இஸ் ஈக்வல் டு 22/7, அதாவது பை இஸ் ஈக்வல் டு 22/7. இந்த கவிதை வந்து ஒரு வித்தியாசமான கவிதைன்னு கூட நான் சொல்லுவேன். சகோதரனே, எனக்கும் உனக்கும் பேரென்றும் ஏது? பேருள்ள நம் தாய் தந்தையர் வையாதிருந்தால் என்னுடன் உன் கோபமும் உன்னுடன் என் முகனையும் எப்படி சாத்தியமாகியிருக்கும்? பாம்புக்கு அது பெயராக ஆகாதிருந்தால் அதன் அழகு இன்னும் பயமின்றி வரையப்பட்டிருக்கும். ஊருக்கும் நாட்டுக்கும் இன்னும் எண்களுக்கும் பெயரில்லாதிருந்தால் ஒருமைப்பாடு ஜீவிதப்பட்டிருக்கும். பெயரில்லாத கவிதையை எழுதுவது எப்படி என்றுணர். சகோதரனே, எனக்கும் உனக்கும் பேரென்று ஏதும்? பேருள்ள நம் தாய் தந்தையர் வையாதிருந்தால் என்னுடன் உன் கோபமும் உன்னுடன் என் முகனையும் எப்படி சாத்தியமாகியிருக்கும்? பாம்புக்கு அது பெயராகாதிருந்திருந்தால் அதன் அழகு இன்னும் பயமின்றி வரையப்பட்டிருக்கும். ஊருக்கும் நாட்டுக்கும் இன்னும் எண்களுக்கும் பெயரில்லாதிருந்திருந்தால் ஒருமைப்பாடு ஜீவிதப்பட்டிருக்கும். பெயரில்லாத கவிதையை எழுதுவது எப்படி என்றுணர். எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா எல்லாத்துக்குமே அது ஒரு விந்தையாக தான் இருக்கும். அதாவது நம்ம யாருக்குமே பெயரெல்லாம் இருந்து உலகத்தில் இருக்க ஒவ்வொரு இடங்களுக்கும் இல்லை ஒவ்வொரு பொருட்களுக்கும் வந்து பெயரெல்லாம் இருந்து ஒரு பொருட்களை சொல்லி அழைக்கிறக்கோ இல்லை ஒரு மனிதருக்கு சொல்லி கூப்பிடுறக்கோ பெயரே இல்லைன்னா எப்படி இருக்கும்னு எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். உலகமே வந்து வேறு வித்தியாசமாக இருந்திருக்கும். இதில் வந்து ஒரு மறைமுகமாக ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து கவிஞர் கலாப்பிரியா சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்போது என்னோடய பெயர்கள் இல்லை ஜாதி பெயர்கள் மூலயமா தான் உனக்கும் எனக்கும் வேற்றுமை இருக்குது. எல்லாமே எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தால் நானும் நீயும் ஒரு சகோதரனாகவோ இல்லை ஒற்றுமையாகவோ வாழ்ந்து கொண்டு தான் இருந்திருப்போம். இன்னும் வந்து அதாவது ஒரு பொருள் தாண்டி நம்ம வந்து அது எதற்காக அந்த பொருளுக்கு வந்து இந்த பெயருக்கு சொல்லி அழைக்கிறோம், எதற்காக இந்த மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட இதை கொடுக்குறோம்னே வந்து தெரியாமையே வந்து இன்னும் ஒரு சிலர் அந்த பெயருக்காகவே போட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் ஒரு கணம் வந்து இது எதுக்காக இந்த பெயர் வந்தது, எதுக்காக இப்படி ஒரு பிரிவினை வந்ததுன்னு யாராவது யோசித்து பார்த்துருந்தாங்க, அதை வந்து நல்ல முறையில் யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா இந்த பிரிவினை எதுவுமே இல்லாமல் எல்லா மக்களும் ஒற்றுமையாகவே தான் இருந்திருப்பாங்க. அடுத்த கவிதை வந்து போ சந்தோஷமாய் சாப்பிடு.
அதாவது ஒருத்தரை வந்து ஒரு ஒரு சோகத்தில் வந்து இருந்தாலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது, ஒரு பகடைத்தன்மையாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது என்னோடய கவிதை. போ சந்தோஷமாய் சாப்பிடு, நீ காலண்டர் கிழிக்காமல் இரு, எனக்கு கவலை இல்லை. நான் தொண்டனாய் இருந்தவன், பதவி பறிபோகாமலேயே இருக்கலாம். நீ சூரியனையும் பாராமலே இரு, உன் சகாபடிகள் மத்தியில் சாராயம் மாந்திக்கொண்டு நீ நிரந்தரமாய் இருந்துக்கோ. போராடி இறந்து போனவர்களை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். போ, எனக்காக நீ பயப்பட வேண்டாம், சந்தோஷமாய் சாப்பிடு. நீ காலண்டர் கிழிக்காமலே இரு, எனக்கு கவலை இல்லை. நான் தொண்டனாய் இருந்தவன், பதவி பறிபோகாமலேயே இருக்கலாம். நீ சூரியனை பாராமலே இரு, உன் சகாபடிகள் மத்தியில் சாராயம் மாந்திக்கொண்டு நீ நிரந்தரமாய் இருந்துக்கோ. போராடி எரிந்து போனவர்களை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். போ, எனக்காக நீ பயப்பட வேண்டாம், சந்தோஷமாய் சாப்பிடு. அதாவது மக்களுடைய காசில் வாழ்கிறவங்களை வந்து ஒரு ஓட்டு போட்டு ஒரு ஒரு சாதாரண மனிதனாகட்டும், இல்லை ஒரு முதலாளி ஆகட்டும், ஒரு உழைப்பாளர்களிடமிருந்து உழைப்பை சுரண்டி கொண்டு அதன் காசில் வாழ்கிற ஒரு முதலாளி ஆகட்டும், அவர்களுக்கு வந்து இது ஒரு பகடித்தனமான கவிதைகள் தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் இழந்தாலும் நீ வந்து எங்களோட உழைப்பிலையோ எங்களோட காசுலையோ நீ சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்னு ஒரு வாழ்த்துற மனது தான் வந்து என்றைக்குமே வந்து அந்த அடித்தட்டில் இருக்க மக்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ வந்து எவ்வளவு தூரம் வந்து எங்களை கொடுமைப்படுத்தினாலும் எங்களை கஷ்டப்படுத்தினாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம், எங்களுக்கு வந்து விளிம்பநிலையில் இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போங்கிறது தான் வந்து இப்போ இருக்க மக்கள்கிட்ட இருக்க மனநிலைமையாக இருக்கிறது. அடுத்த கவிதை வந்து காற்று. காற்றை ஆளுதற்காய் பட்டங்கள் செய்து மேலே எழுப்பியும் மில்கள் செய்து நட்டு எஜமானனாகியும் காற்று நீந்தும் பறவைகளை பிடித்து கூண்டுக்குள் போஷித்தும் காற்றை உயிர்த்தே வாழ நேர்ந்தோம். காற்று ஆளுதற்காய் பட்டங்கள் செய்து மேலே எழுப்பியும் மில்கள் செய்து நட்டு எஜமானனாகியும் காற்று நீந்தும் பறவைகளை பிடித்து கூண்டுக்குள் போஷித்தும் காற்றை உயிர்த்தே வாழ நேர்ந்தோம். உண்மையாலுமே வந்து இயற்கை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்க மனிதர்கள் வந்து முட்டாள்தனமாக வந்து இல்லை நாங்கள் இயற்கை கட்டுப்படுத்துகிறோன்னு ஒரு சிலர் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த இயற்கையில் இருக்க காற்றுனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. காற்று மாசுபடுதல், இந்த இடங்களில் வந்து மாசுபடுதலை வந்து நம்ம நிறைய ஊர்களில் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அந்த ஒரு செகண்ட் வந்து ஃபுல்லாமே மாசடைந்து காற்று இல்லாமல் போனால் நம்ம வந்து எல்லோரும் உயிரிழக்க நிலைமை தான் வேண்டும். ஆனால் அதெல்லாமே யோசிக்காமல் எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனிதர்கள் வந்து நாங்கள் இதையும் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு மூர்க்கதனமாக இன்னும் நம்பிக்கொண்டே தான் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கவிதை வந்து ஒரு பாடமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். அடுத்த கவிதை வந்து உயிர்த்தெழுதல். பிடிவாதம் பிடிக்கும் செத்துப்போன கணவனின் ஜாடையிலான சின்ன விழுக்கு எவர் செல்வர் தட்டை எடுத்து கொடுத்து பெரியவனையும் அவசரப்படுத்துவாள். சீக்கிரம் போங்களே, யாராவது வந்துட போறாக இழவு கேட்கறதுக்கு. வீட்டை பூட்டி தெருவில் இறங்கியவள் திரும்பி வந்து நெற்றில் பொட்டு வைத்து விட்டோமா என்று போட்டோ கண்ணாடியில் பார்த்து வெறும் நெற்றியை அழுந்த துடைத்து மறுபடியும் கிளம்புவாள். வீட்டை பூட்டி தெருவில் இறங்கியவள் திரும்பி வந்து நெற்றில் பொட்டு வைத்து விட்டோமா என்று போட்டோ கண்ணாடியில் பார்த்து வெறும் நெற்றியை அழுந்த துடைத்து மறுபடி கிளம்புவாள். டவுன் டீ கடைகளுக்கு தானே பால் எடுத்து கொண்டு 17 டவுன் டீ கடைகளுக்கு தானே பால் எடுத்து கொண்டு 17 அதாவது ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் வந்து சமுதாயத்தில் எப்படி அதாவது தைரியத்தோட வாழ்றா அப்படிங்கிற கவிதை தான் இது. நான் இப்போ ரீசெண்டாக அதாவது ஒரு 2 முன்னாடி வந்து ஒரு செய்தி வாசித்தேன். அதாவது ஒரு 70 மூதாட்டி அவங்களுக்கு வந்து கணவன் இறந்துட்டாங்க. இருந்தாலும் கணவனுக்கு வர பென்ஷன் தொகை வந்து இவங்களுக்காக மாற்றி எழுத போகும்பொழுது இவங்களுக்கு கொடுத்த புகைப்படத்தில் வந்து பொட்டு இருக்குது. எப்படி ஒரு விதவைக்கு வந்து பொட்டு வைத்த புகைப்படம் நீங்கள் கொடுக்கலான்னு அங்கிருந்த அதிகாரி வந்து அந்த பென்ஷன் கொடுக்க மறுத்துட்டாருன்னு வந்து ஒரு செய்தி வாசித்தேன். பொட்டு வைக்கிறதுல என்ன இருக்குது? அவங்க வந்து கணவனை இழந்தவங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இழந்திருக்காங்க. அந்த புகைப்படம் வந்து ஒரு 3 முன்னாடியோ 4 முன்னாடியோ வந்து எடுத்த புகைப்படம். ஆனால் அந்த பொட்டு வச்சது ஒரு பெரிய தப்பு, நம்மளோட சமுதாயத்துக்கு அது உகந்ததில்லை, நம்மளோட கலாச்சாரத்துக்கு அது உகந்ததில்லை அப்படின்னு
ஒரு 70-80 வயது மூதாட்டியை வந்து ஒரு 4-5 முறை அடக்கலையை விட்டு பென்ஷன் தராமல் மறுக்குது இந்த சமுதாயம். அந்த மாதிரி தான் இந்த கவிதைன்னு கூட சொல்லுவோம். ஒரு 16 நாட்கள் வந்து அந்த பெண்கள் எங்கேயும் வெளியே போகாமல் வர்றவங்களை வந்து இழவு கேட்டு வர்றவங்களை பார்த்தும், 17ஆம் நாள் யாரும் வர்றதுக்கு முன்னாடி எனக்கான உலகத்தில் வந்து நான் இன்னும் வாழ்ந்துதான் ஆகணும், எனக்கு கணவன் போனாலும் எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, எங்களுக்கான உலகத்தை வந்து நாங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும், எங்களுக்கான உழைப்பு, நாங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் தான் தேடிக்கணும்னு கிளம்பும்போது அந்த பெண்ணோட தைரியம் வந்து வெளிப்படுது இந்த கவிதையில். அடுத்த கவிதை வந்து நாட்குறிப்பு. நாட்குறிப்புங்கிற பேரில் வந்து கவிஞர் 2-3 கவிதைகள் எழுதியிருக்காரு. அதில் வந்து நான் 2 கவிதைகள் வந்து வாசிக்கிறேன். முதல் கவிதை, படிக்காதவர்கள் பாக்யவான்கள் என்பேன், அவர்களுக்கு அன்றன்றுள்ள அவர்களின் வார்த்தைகள் மறப்பதில்லை, அவை கிடைக்காமலே தவிக்கின்ற பிரச்சனையும் இல்லை. படிக்காதவர்கள் பாக்யவான்கள் என்பேன், அவர்களுக்கு அன்றன்றுள்ள அவர்களின் வார்த்தைகள் மறப்பதும் இல்லை, அவை கிடைக்காமல் தவிக்கிற பிரச்சனையும் இல்லை. உண்மையாலுமே வந்து படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த விஷயத்தையுமே அவங்க யோசிக்கணும் தெரியாது. நம்ம படிக்கும் பொழுது தான், ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எழுதும் போது தான் வார்த்தைகள் மறந்து நம்ம திண்டாடுவோன்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு புத்தகத்தை வந்து நம்மளை முழுமையாக மாற்றிடும். அந்த முழுமையாக மாற்றம் அடைகிறப்போ திரும்பி அதை நம்ம பின்னாடி யோசித்து பார்க்கும் பொழுது கடந்து வந்த பாதை வந்து அதை வந்து நம்ம கண்டிப்பாக மறந்து தான் இருப்போம். அதே மாதிரி ஒரு நாட்குறிப்பு எழுதும் போது அந்த அன்னைக்கு நடந்த முழு செயல்களும் நம்ம ஞாபகத்தில் இருக்குமானா, இருக்கவே இருக்காது. வார்த்தைகள் அற்று 2-3 ஒரு நாட்கள் 24 மணி நேரத்தையும் 2-3 வரிகளில் தான் நம்மளால் முடிக்க முடியும் நாட்குறிப்பிலே. அடுத்த கவிதை, விடிகாலையில் வருகிற கொல்லம் மெயில் வந்துவிடும் முன் ரயில் லைன் ஓரமாய் வெளிக்கிருந்து திரும்ப ரயில் வந்துவிட்டால் எழுந்து முகந்திருப்பி நிற்க விரையும் பெண்களின் முகங்கள். விடிகாலையில் வருகிற கொல்லம் மெயில் வந்துவிடும் முன் ரயில் லைன் ஓரமாய் வெளிக்கிருந்து திரும்ப ரயில் வந்துவிட்டால் எழுந்து முகந்திரும்பி நிற்க விரையும் பெண்களின் முகங்கள். அம்மையின் அதற்கான துணிகளை தெரியாமல் எடுத்து வந்து குட்டையில் மீன் பிடிக்க விரையும் சேரி பிள்ளைகள். அம்மையின் அதற்கான துணிகளை தெரியாமல் எடுத்து வந்து குட்டையில் மீன் பிடிக்க விரையும் சேரி பிள்ளைகள். மழைக்காக மேகம் பார்க்கிற தலைப்பாகை சூடிய சட்டைகள் அணியாத விவசாய முகங்கள். மழைக்காக மேகம் பார்க்கிற தலைப்பாகை சூடிய சட்டைகள் அணியாத விவசாய முகங்கள். சம்பளம் வாங்கின கையோடு அட்வான்ஸ் என்று என காத்திருக்கும் முகங்கள். சம்பளம் வாங்கின கையோடு அட்வான்ஸ் என காத்திருக்கும் முகங்கள். தொழிலாளி பூட்டின பின்னும் கடைவாசலில் கொஞ்சம் குத்த வைத்திருந்து கடைசியாய் பூட்டை ஒரு தரம் இழுத்து பார்த்து போகும் முதலாளி முகங்கள். தொழிலாளி பூட்டின பின்னும் கடைவாசலில் கொஞ்சம் குத்த வைத்திருந்து கடைசியாய் பூட்டை ஒரு தரம் இழுத்து பார்த்து போகும் முதலாளி முகங்கள் யாவும் சில குறிப்பிட்ட ஜாடைகளுக்குள் அடங்கிவிடும். இனக்குலையில் இறக்கும் முகங்கள், கொல்லும் முகங்கள் இரண்டே ஜாடை. சாகும் ஜனங்களிடையே ஜாடை வழங்கி ஜீவிக்கும் ஜெனட்டிக் கோட். இனக்குலையில் இறக்கும் முகங்கள், கொல்லும் முகங்கள் இரண்டே ஜாடை. சாகும் ஜனங்களிடையே ஜாடை வழங்கி ஜீவிக்கும் ஜெனட்டிக் கோட். இப்போ இருக்க சமகால நிலைமை தான். ஒவ்வொரு வரிகள்லையுமே, அதாவது ஒவ்வொரு 2-3 வரிகள்லையுமே வந்துட்டு கவிஞர் வந்து சமகாலத்தில் நடக்கிற மக்களின் நிலையை தான் கூறியிருக்காரு. அதாவது எல்லாமே நம்ம பார்க்குற விஷயங்களில் தான் இருக்கும் இந்த உலகத்தில். நம்ம ஒரு வாழ்க்கையை நம்ம வெவ்வேறு விஷயங்கள் வந்து நம்ம கடந்து போயிருப்போம். எல்லாமே நம்ம கடந்து போன விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இல்லையே தான் சொல்லுவேன். இதில் குறிப்பிட்ட அனைத்து வகையான முகங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இருந்திராது. ஆனால் நம்ம அனைத்து மனிதர்களும் ஒரு சம்பந்தத்தால் இணைக்கப்பட்டவங்க தான். அதான் ஜெனட்டிக் கோட்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு தமிழகத்தில் ஒரு ஏதோ ஒரு தென்கோடியில் இருக்கவனும் வடகோடியில் இருக்கவனும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அது ஜெனட்டிக் கூட மூலியமாக தான். ஆனால் நம்ம யாருக்குமே அது தெரியாது. ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி, 7 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருவரும் ஒன்றாக உறவாக இருந்திருக்கலாம். அந்த ஜெனட்டிக் கோட் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஒற்றுமையை காமிச்சு கொடுக்கும். இது நம்ம மருத்துவ ரீதியாக பார்க்கலாம். இந்த ஜெனட்டிக் கோட் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒற்றுமையாக இருக்குது, அதாவது சம்மந்தமே இல்லாத இருவருக்கு வந்துட்டு ரத்த தானம், அதாவது ரத்த தானம் வழங்கி இன்னொரு உயிரை காப்பாற்றும் பொழுது மற்ற தானங்கள் கொடுத்து, அதாவது மற்ற உறுப்புகள் தானம் கொடுத்து இன்னொரு உயிரை காப்பாற்றும் போது மனிதர்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து வந்தவங்கிற ஞாபகம் நம்மளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு பிரிவினையும் இல்லை நம்மளுக்கிடையே அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த கவிதை மூலயமா.
அடுத்த கவிதை வந்து பாலித்தீன் மரபு. இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் வந்து கடந்த ஒரு இந்த புத்தாண்டுலேருந்து பாலித்தீன் வந்து பிளாஸ்டிக் எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதோட விளைவுகள் வந்து இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பகல் ஆரம்பித்து வைக்கும் பால் பாக்கெட்டு வாசலில் பதியன்கள் தின்று வளர மண் திணிந்து மச்சு தோட்டத்தில் மண் தின்ன முடியாத பாலித்தீன் பைகள். கங்கோதரி தொடங்கி கிராமத்து மந்தை வரை பாலித்தீன் கழிவுகள் பாக்கெட் சாராயம் ஏனோ பாதியில் அழிந்தது. தாசில்தார் ஜீப்புக்குள், கிராம அதிகாரி குடைக்குள், தலையாரி துண்டுக்குள் கூலியாட்கள் குளக்கரை பலப்படுத்த பாலித்தீன் சாக்குகளில் மலையில் நனைந்து மண் சுமந்து கொண்டு மந்தியின் கூலியாளாய் பித்தன் பட்ட அடி புதுமை பித்தன்களுக்கு நடுமுதிகள் மட்டுமின்றி இடம் வளம் வயிறென பலவாராய் மரபு வகிடுகளில் மறையும் தோன்றும் மறுபடி. எனினும் நிர்வாண பிம்பத்திற்கு இடவள மாற்றம் ஏது? உண்மையாலுமே வந்துட்டு இந்த அதாவது ஒரு மரபு வந்து வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து மாற்றமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பாலித்தீன் தடை பற்றாலும் சொல்லிட்டாலும் இன்னும் ஒரு சில பொருட்களில் வந்து பாலித்தீன் கவர் போட்டு தான் வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேக்கெட்டில் அடைப்பட்ட தின்பண்டங்கள் ஆகட்டும், பேக்கெட்டில் அடைப்பட்டு வர அதாவது நம்ம அன்றாடம் உபயோகிக்கிற பொருட்கள் ஆகட்டும், அதாவது கவிஞர் கலாப்ரியா ஆரம்பத்தில் கூறின மாதிரி பால் பகல் ஆரம்பித்து வைக்கும் பால் பாக்கெட்டு வாசலர் நம்ம வாங்குகிற பால்லேருந்து மற்ற பொருட்கள் வரைக்கும் வந்து பாலித்தீன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து அது இன்னும் அது வந்து மக்கும், அது பல நூற்றாண்டுகள் எடுக்கும், அதாவது 200-300 நூற்றாண்டுகள் கடந்தால் தான் அது மக்கும். அது மக்கினாலும் மண்ணுக்கு வந்து அது ஒரு மலட்டு தன்மையை தான் கொடுக்கான, அதை நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. நம்ம வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த கவிதை வந்து இரட்டை கிழவின்னு ஒரு கவிதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வாசிக்கும் பொழுதே. அதாவது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், சில சில கலகல இரட்டை கிழவி ஆனால் அது பொருள் தராது. ஆனால் இந்த கவிதை வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு பொருள் தந்த கவிதை இது. இரட்டை கிழவி, நகர பரபரப்புக்கு நடுவே பேயாய் அலையும் செய்தி சமிக்கைகள் நகர பரபரப்புக்கு நடுவே பேயாய் அலையும் செய்தி சமிக்கைகள் தத்தம் பேஜர்களை தேடிச் சேர்ந்து கட்டடங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் சந்தாதாரர்களை கூவி கூவி அழைக்கும். போக்குவரத்து தீவுகளை அலையென சுற்றி சுற்றி வரும் போகும் வாகனங்கள் சம்பித்து நிற்கும் நிமிடங்களில் முடிந்த மட்டும் சத்தம் எழுப்பும். போக்குவரத்து தீவுகளை அலையென சுற்றி சுற்றி வரும் போகும் வாகனங்கள் ஸ்தம்பித்து நிற்கும் நிமிடங்களில் முடிந்த மட்டும் சத்தம் மட்டுமே எழுப்பும். ஆரோக்கியமாய் ஆரம்பித்த விவாதம் உக்ரமாய் நகர்ந்து உரத்த சிந்தனைகளை தடித்த வார்த்தைகளை மறுத்தலின் போது மௌனம் சூழும். ஆரோக்கியமாய் ஆரம்பித்த விவாதம் உக்ரமாய் நகர்ந்து உரத்த சிந்தனைகளை தடித்த வார்த்தைகளுக்கு மறுத்தலின் போது மௌனம் சூழும். மணி நகரும் நொடி நொடியாய் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அலாரம் கை கடிகாரம் ஒளி எழுப்பும். வேலைக்கு போன பெண் வீடு திரும்ப தாமதமாக தாமதமாக அழைக்கும் தொலைபேசி மணிக்கெல்லாம் அலமரும் பெற்ற மனம். வேலைக்கு போன பெண் வீடு திரும்ப தாமதமாக தாமதமாக அழைக்கும் தொலைபேசி மணிக்கெல்லாம் அலமரும் பெற்ற மனம். தர தரவினை இழுத்து உதைத்து ஓய்ந்த சாராய கணவனை திட்டிக்கொண்டே தாய் பால் நினைந்து விட்ட எப்படியோ சுவைத்த வாய் எடுக்காமல் தூங்கி போகும் சேரி குழந்தை. தர தரவென இழுத்து உதைத்து ஓய்ந்த சாராய கணவனை திட்டிக்கொண்டே தாய் பால் நினைந்து விட்ட எப்படியோ சுவைத்த வாய் எடுக்காமல் தூங்கி போகும் சேரி குழந்தை. இதுவும் வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்த கவிதைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு ஓட்டத்தில் தான் இருக்கும். அந்த ஓட்டத்தில் வந்து மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, இந்தந்த இடத்துல வந்து இப்படி இப்படி தான் மக்கள் இருக்காங்க, ஒவ்வொரு வர்க்கம் இப்போது வந்து பல வர்க்கங்களாக வந்து பிரிஞ்சு இருக்குது நம்ம சமுதாயம். அந்தந்த வர்க்கங்கள் வந்து அவங்கவுங்களுக்கான தேடலை தேடி போயிட்டு தான் இருக்காங்க. கீழ்த்தட்ட மக்கள் வந்து அவங்களுக்கான உணவு அன்றாட தேவைகள் போகிறாங்க, அதற்கு மேலே இருக்கவங்க தங்களோட அன்றாட தேவைகள் இருந்தாலும் அதற்கும் இல்லை அதற்கு மேலே எங்களுக்கு வேணும் தேடிக்கொண்டு தான் போகிறாங்க. ஒரு சமுதாயத்தில் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது பார்த்தா இல்லவே இல்லை. இந்த இரட்டை கிழவி கவிதையில் வந்து ஒரு இரட்டை கிழவிகளோடு புகுத்தி நேர்த்தியாக வந்து சமுதாயத்தோட தற்கால அமைப்பில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் கவிஞர் கலாப்ரியா. கவிஞர் கலாப்ரியா கவிதைகளை வாசிக்கும் பொழுது எனக்கு முக்கியமாக என் கண் முன்னாடி வந்து போனது எல்லாமே வந்து நிகழ்கால சூழ்நிலைகள், நம்மளோட சமுதாயங்கள் மட்டுமே.
நான் எல்லாருமே இந்த கவிதைகளை வந்து வாசிக்கணும்னு நான் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் வந்து கவிதை இரவில் என்னோட இணைந்திருந்து கவிதைகளை கேட்ட வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் வந்து வேறொரு கவிஞரின் கவிதைகளோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறோம் கவிதை இரவில்.